Welcome to Great Krikalan Magic Show. The English artist started. நடமா ஒரு ஒரு வீடியோக்கா ஒரு ஒரு சேனல் பேர் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. என்ன பண்றது, ஒரு ஒரு வீடியோ போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கலாம். அதுக்கெல்லாம் அதுவும் இங்கிலீஷ் டாக்கிஸ் டாட் நெட் பேர் சொல்லும் போதே இதை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து இருக்குன்னு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட்னு ஒரு சேனல் ஒருத்தர் வச்சுக்கிறாரு. அந்த படத்தை அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லுவாரு. இந்த படத்தை பார்க்கலாமா வேணும்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ரிவ்யூ சொல்கிற சேனல் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த சேனல் பேர் என்ன சொல்லிட்டா தமிழ் டாக்கிஸ் டாட் நெட்டு. இந்த சேனலோட ஓனர் வந்து ப்ளூ சட்டை மாறுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க எதனால் சொல்லிச்சாரான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் வீடியோ போடும்போது ஒரு சோகத்தோடய போடுவார். அது வந்து ஏதோ பறிகுத்த மாதிரியே பேசுவார். இது பார்த்து பார்த்து நமக்கு அந்த மாதிரி வந்துச்சு. மெட்ராய் சாய் தூத்திங்கிற மாதிரி இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வந்து ஆதி காலத்துலேருந்து வீடியோ ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மூவிலாம் ரிவ்யூ பண்ணி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் ரிவ்யூ பண்ணுறதான் சொல்கிறாரு. இது வரைக்கும் ஒரு மூவியை கூட ஒழுங்காக சொல்லி நான் பார்த்தது இல்லை. அதுக்கு எடிட்டிங் தெரியாது போல ஒரே எடிட்டிங்காக எப்போ தான் போட்டுருக்கிறாரு. இவர் வந்து எந்த நிலைமைக்கிறான்னு யாருமே தெரிய மாட்டேங்கிறார். இவர் வீட்டில் கஷ்டம்னாவையா அடுத்து படம் பார்த்துட்டு வந்த அந்த படத்து மேலே அவருக்கு இருக்கிற கோபத்தெல்லாம் காமிச்சிடறாரு. அவர் பண்ணாட்டி எது சொன்னாலும் அந்த கோபத்தை ஃபுல்லாத்தையும் இந்த வீடியோவில் காமிச்சிட போயிருக்கு. ஏன்னா ஆதி காலத்துலேருந்து வீடியோ ரிவ்யூ சொல்கிறாரு. ரஜினி நடித்த சிவாஜி படம், சூர்யா நடித்த அஞ்சான் படம், விஜய் நடித்த துப்பாக்கி படம், அப்புறம் நம்ம கமல்ஹாசன் நடித்த விஸ்வரூபம், இப்படின்னு பல படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குற இவர் ஒரு படத்தை கூட ரிவ்யூவிங்காக சொன்னது கிடையாது. நாங்கன்னா அதை கேட்டது கிடையாது. இதில் வந்து இவர் ஜியோ சிம் கம்பெனி ஓனரா இல்லை யூடியூப் சேனல் ஓனரானே தெரிய மாட்டேது. ஏன்னா கோடி கூடயே போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு இவர்கிட்ட பணம் வந்துச்சு. எப்படி அவர் படம் எடுத்தாருன்னு வெளியே போய் நம்ம கேட்டோம்னா நாலு பேர் என்ன சொல்கிறாங்க, நல்லாத படத்தை கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லி காசு வாங்கிக்கிறாரா, இன்னொரு பக்கம் நல்லா இருக்கிற படத்தை கூட நல்லா இல்லைன்னு சொல்லி காசு வாங்கிடுறேன்னு எல்லாரும் வெளியே சொல்லிக்கிறாங்க. சரி இருந்தாலும் நம்ம சொல்லிட்டுமே அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட இதை சொல்கிறேன். எல்லாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் படத்தை போய் டைட்டில் போடும்போதே வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி தான் அந்த படத்தையும் நான் சொல்லணும். அது மட்டுமா இவர் வந்து தலைகளை நிற்காது கொடுக்குது. ஒரு பக்கமாக எப்பவுமே சாட்சினே பேசுவார். என்ன பண்ணுறது, அந்த வீடியோ பார்த்துட்டேன் எனக்கும் தலை அப்படி சாட்சிக்குச்சு. என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சொல்லணும்னு தோணுச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப்